நான் வந்து விஜயகாந்தோட ரசிக சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் ஒன்று கூட விடாத பார்ப்பேன். பொன்மன செல்வன், ரமணா, இது மாதிரி நிறைய சின்ன வயசுலேருந்தே நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து ஆனால் நேராக பார்த்துருக்கேன். எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க சார். எங்கள் ஊர் வந்து காரைக்கால். நான் வந்திருக்கேன். நான் இப்போ வந்து சாரை பார்க்கணுன்ற அவரோட சமாதியை பார்க்கணும் அப்படின்னு வந்தபோது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் இருந்திருந்தா, அவர் இருந்திருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நிச்சயமாக அவர் சீம் ஆகிருப்பார். இனி வர்ற காலங்களில் அவங்க பையன் நிச்சயமாக ஆவார். கொஞ்ச நாள் ஆகணும். ஆனால் நிச்சயமாக சிஎம் ஆகிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது. பிரேமலதா மேடமும் உழைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு நல்ல மனிதன் நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது இடமே ஒரு கோயிலாக இருக்குது. இங்கே வந்தோடனே மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. திருநீரெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு கோயிலில் போனால் எப்படி ஒரு மன அமைதி கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மனசு அமைதியாக இருக்குது. கேப்டன் சார் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மன வருத்தமாக இருக்குது. அதுதான் நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் மனநிலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே என்னென்னா மனசு வருத்தம். அவர் இல்லை, கேப்டன் சார் இல்லை, விஜயகாந்த் சார் இல்லைன்ற மன வருத்தம் தானே தவிர, இங்கே வந்தவொடனே ஒரு கோயிலுக்கு இணையான ஒரு மன திருப்தியும் மன சந்தோஷமும் கிடைக்குது. அவர் இல்லாதது மட்டும்தான் மனக்குறையாக இருக்குது. அந்த குறையை நிச்சயமாக ஒரு மினிஸ்டராக வருவார், தமிழக முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி அவங்க பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக அந்த பையனுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மனசுக்குள்ளே. நிச்சயமாக இந்த தேர்தலில் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்படியே வர முடியலனாலும் அவர் நிச்சயமாக அடுத்த தடவை நிச்சயமாக வருவார். அந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்கிறாரு விஜயகாந்த் சாரும் உழைச்சிருக்காரு. அவங்க பிள்ளைங்களும் அந்தளவுக்கு அவங்க மனிதாபிமானமாக நடந்துருக்குறாங்க. இப்படி ஒரு பிள்ளைங்கள அவர் கொடுத்தது, கடவுள் அவர் கொடுத்ததுக்கு, அவங்க மனைவி அவங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு ரசிகையாக இருந்து இதெல்லாம் நான் இப்படிலாம் ஒரு மனிதர்களை நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில். இவங்க தான் மினிஸ்டராக வரணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் அவங்களுக்கு பிடிக்கும், எந்த அளவுக்குன்னு சொல்லவே முடியாது. இந்த வானம் பூமி அப்படின்னு சொல்லலாம். இறைவனுக்கு நிகராக பிடிக்கும். இப்போதைக்கு இறைவனுக்கு நிகராக. முன்னாடி வந்து ஒரு நல்ல நடிப்பார், ஒரு மனிதாபிமானத்தோடு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது அவ்வளோ ஒரு அவர் படத்தை பார்க்கணுனாலே ஒரு அன்பான மனிதன் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு குடும்பத்தோடு போவோம். நான் எங்கள் அம்மாலாம், எனக்கு வயசு இப்போது கூட 47 வயசு ஆகுது. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கேன். நான் ஒரு 8 வயசு பிள்ளையிலேருந்து எனக்கு அவரை பிடிக்கும். விஜயகாந்த் சார் நேரில் பார்த்துருக்கேன், அவர் கூட பேசுகிறீங்க? இல்லை, நான் பேசுனது கிடையாது. காரைக்கால், அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அந்த சைட்லாம் வந்திருக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அவர்கிட்ட பார்த்துருக்குறேன் கிட்ட போய். அதுக்கப்புறம் காரைக்காலுக்கு வந்திருக்கிறப்ப கிட்ட போய் பார்த்துருக்கேன். அவனை பேசினதில்லை. பேசாதது ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. என்ன செய்கிறது? இப்படி இவருக்கு வந்து இப்படி ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு யாருமே நினச்சி பார்க்கல. இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அவங்க பையன் மினிஸ்டராக வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு அவர் பையன் மினிஸ்டராக வரணும். அதுதான் எங்களோட பெரிய சந்தோஷமாக இருக்கும். கோவிலுக்கு வந்துருக்கீங்க, வந்ததுக்கப்புறம் உங்கள் மனநிலை? மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. மனசு எப்படின்னா ஒரு தெய்வீகமான ஒரு வைப்ரேட்டிங் இருக்குது. தெய்வீகமான ஒரு வைப்ரேட்டிங். ஒரு கோயிலுக்கு போனால் மனசு எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி இருக்குது. மனக்கவலை இல்லைன்ற ஒரு மனக்கவலை. ஆனால் ஒரு அமைதியான ஒரு கடவுளுக்கு நிகரான அளவுக்கு வந்துட்டார். இப்படி ஒரு மனிதன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறாரு, நம்ம மதுரை மாநகரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க மத்தியில் நம்ம வாழ்ந்திருக்கோம். இந்த நல்ல மனிதர் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்துருக்குன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வந்து இங்கே கோவில் மாதிரி நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அப்படி தோணுதா? எனக்கு கோயில் மாதிரி தான் தெரியுது. எனக்கு கோயில் மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து மனசுக்குள்ளே வருது. ஆனால் நான் இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை முதல் முறை. ஆனால் சாரை வந்து நான் பார்த்துருக்கேன், படத்தில் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு நான் நேராக பார்த்துருக்கேனே தவிர பேசினது கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. இங்கே இருக்கிற இந்த ஒரு சூழல்கள்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதன் வந்து வாழ்ந்துருக்கிறாரே
இவங்க கிட்ட நாம கிட்ட இருந்து நாம ஒரு பணி அவர் இருக்குற வரைக்கும் நாம கிட்ட இருந்து ஒரு தங்கச்சியா ஒரு சின்ன உதவிகள் அவருக்கு செஞ்சுக்கலாமோன்ற ஒரு மன நிலைமை அப்படி தோணுது எனக்கு வீட்ல இருக்கும்போது அப்படி தோணி இருக்குது இறந்த பிறகு இந்த இடத்துக்கு நம்ம வரமே நம்ம உயிரோடு இருக்கும்போது அவர் கிட்ட வந்து நம்ம நிறைய உதவிகள் செஞ்சுருக்க கூடாதா இப்படி ஒரு நல்ல மனிதனை விட்டுட்டோமே அப்படின்ற மனம் வந்து வலிக்குது வலிக்குதுங்க சார் அதான் இங்கே பார்த்தீங்கன்னா மதியான சாப்பாடு தான் போடுறாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க அது வந்து ஒரு சாதாரணமான எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க உலகத்தில் அப்படிலாம் இருந்தாலும் அதை கொடுக்கணும் செய்யணுன்ற மனசு இறைவன் தான் வந்து இந்த பூமியில் எல்லாரையும் படைச்சாரு அவர் மட்டும்தான் எல்லாரையும் ஆளணும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் இறைவன் தான் ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் மனிதனுக்காக செலவு பண்ணணும் நம்ம மக்களுக்காக நம்ம செலவு பண்ணணுன்ற அந்த இறைவனோட இதயம் இவருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு தான் வந்திருக்காரு இந்த பூமிக்கு அவர் இதை செய்யணுன்றது இறைவனோட சித்தமான அதான் செஞ்சுருக்கிறாரு அதான் தோணுது நாளைக்கு தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இல்லை செய்வாங்க செய்வாங்க அதுக்கு இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ நடந்திருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு மனிதன் இல்லை இந்த பூமியில் இவருக்கு இவ்வளோ நடந்திருக்கும்போது இதுக்கும் மேலேயும் இது வந்து வளர்ச்சி தான் அடையுமே தவிர கீழே போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது இருக்க இருக்க நல்ல மனசு உள்ளவங்களுக்கு கடவுள் இறந்த பின்னும் அவர் கடவுளோட பார்வையில் பார்க்கப்படுறதுனால இறைவன் இன்னும் மேலே மேலே உயர்த்தி இந்த நலத்திட்ட உதவிகளும் சரி அந்த அவரோட பையன் வந்து முதலமைச்சராக வரக்கூடிய தகுதியிலையும் சரி நிச்சயமாக விஜயகாந்த் சாரோட ஆத்மா இறைவன் கூட ஒரு சமர்ப்பணமாக இருந்து அவர் நிச்சயமாக அதை செய்வார்ன்ற நம்பிக்கை மக்கள் மனசில் இருக்குது ம் போதுங்க சார் ம் தேங்க்யூ நன்றி சார் தேங்க்யூ